அஇஅதிமுக அரசு விவசாயத்திற்கு முக்கியத்துவம் அளித்து உணவு தானிய உற்பத்தியை பெருக்கி இருப்பதாக அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் அஇஅதிமுக மற்றும் கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அவர் இன்று பிரச்சாரம் மேற்கொண்டார். வந்தவாசியில் வாக்கு சேகரித்த அவர் அஇஅதிமுக ஆட்சியில் தமிழகம் மின்மிகை மாநிலமாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டார். விவசாயம் சிறந்து விளங்க தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். நீர் மேலாண்மை மற்றும் குடிமராமத்து பணிகளை வெற்றிகரமாக செய்ததன் மூலம் உணவு தானிய உற்பத்தியில் 100 லட்சம் மெட்ரிக் டன் என்ற சாதனையை படைத்து தொடர்ந்து 5 ஆண்டுகளாக மத்திய அரசின் கரிஷ்கர்மா விருதை தமிழகம் பெற்றுள்ளதாக அவர் கூறினார். பின்னர் ஆரணியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் அஇஅதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஆரணியை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தார். விசைத்தறி நெசவாளர்களுக்கு நலவாரியம் அமைக்கப்படும் என்றும் பசுமை வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து செய்யாறு, போளூர், கலசப்பாக்கம், திருவண்ணாமலை, சிங்கம் ஆகிய தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறாா்.